வணக்கம் பில் லேண்ட் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்ப்போம் சில பேர் கேட்கலாம் என்ன சார் பில் லேண்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா பில் நிலமா புதுசாக இருக்கே சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய தகவலாக தான் இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பில் லேண்டை சில இடங்களில் பிஎல் லேண்டுன்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குது ஆனால் லேண்டோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா பாட் இன் லேண்ட் நல்லா கேட்டுக்கோங்க பாட் இன் லேண்டு அப்படின்னா தான் லேண்டுன்னு அர்த்தம் இந்த பில் லேண்டுன்னா ஒன்றும் கிடையாது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திடம் இருந்து ஒருவர் ஒரு வீடோ இல்லைன்னா ஒரு காலி மனையோ ஒருவர் வாங்குறாருன்னு வச்சுக்குவோம் அந்த கொடுத்த இடம் அதாவது வாங்கிய இடம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திடம் இருந்து வாங்கிய இடம் இஎம்ஐ பேசிஸில் வாங்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்குவோம் திரும்பவும் சொல்கிற அந்த இடம் வந்து வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து வாங்கிய இடம் வந்து அதாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து வாங்கிய இடம் வந்து வீடாகவும் இருக்கலாம் காளிமனையாகவும் இருக்கலாம் ஸோ அந்த வாரியம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு செடியூல் கொடுப்பாங்க ஒரு இஎம்ஐ வந்து இந்த கணக்கில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியூல் கொடுப்பாங்க ஸோ அந்த இஎம்ஐ செடியூல் படி கரெக்டாக அந்த இடத்த வாங்கினவரோ அந்த வீடை வாங்கினவரோ கட்டிட்டார் அப்படின்னா அந்த இடத்திற்குரிய பத்திரத்தை வந்து அவர்கிட்ட ஹேண்ட் பண்ணிடுவாங்க பண்ணிவிடுவாங்க இந்த வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து வாங்கிய இடத்திற்கு அந்த இடத்தை வாங்கியவரினால் இஎம்ஐ கட்ட முடியலை அப்படின்னா அதற்கு பிறகு ஒரு ரெண்டு வருஷம் டைம் பீரியட் கொடுப்பாங்க அந்த ரெண்டு வருஷம் டைம் பீரியடுக்குள்ளே அந்த இஎம்ஐ பணத்தை முழுமையாக அவர் செலுத்திட்டாரு அப்படின்னா அந்த இடத்திற்குரிய பத்திரத்தை அவர் வாங்கிக்கலாம் சப்போஸ் அவரால் செலுத்த முடியலை அப்படின்னா அரசாங்கம் அதாவது அந்த வாரியம் வந்து அந்த இடத்தை கையகப்படுத்திட்டு அந்த இடத்தையோ வீடையோ எதுக்கு கட்ட முடியலையோ அந்த இடத்தை கையகப்படுத்திட்டு அதை வந்து ஏலமாக விடுவாங்க ஸோ ஏலத்தில் யாரோ ஒருத்தர் வாங்கிட்டாரு அப்படின்னா அவர் பேரில் அந்த இடம் போயிடும் ஸோ ஏலத்திலையும் அந்த வீடோ இல்லை ஒரு மனையோ அந்த இடம் இடமோ ஏலத்திலையும் போகலை அப்படின்னா வீட்டு வசதி வாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நிலத்தை மறுபடியும் ரெக்கார்டில் தரிசு நிலம் புறம்போக்கு நிலமும் மாற்றிடுவாங்க ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் கொடுத்து இடத்த கொடுத்துருப்பாங்க பத்திரம் பண்ணி ஆனால் அவரால் இஎம்ஐ கட்ட முடியல ஸோ ஏலத்துலேயும் போகலை அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்த வந்து புறம்போக்கு ரெக்கார்டில் மாற்றி இந்த தமிழ்நாடு அரசு வந்து சில நேரங்களில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசப்பட்டா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இலவசப்பட்டா கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசப்பட்டா இந்த மாதிரி திட்டத்தில் அந்த மாதிரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் ரெக்கார்டில் மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலத்தை வந்து பட்டாவாக இலவச பட்டாவாக வழங்கிடுவாங்க இதாங்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து ஒரு இடத்தையோ வீடையோ ஒருவர் வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் போனதுனால அந்த இடத்தை திரும்பியும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் அதை வந்து ஏலத்தில் முயற்சி பண்ணியும் ஏலத்தில் போகலை அப்படின்னா மறுபடியும் புறம்போக்கு கார்டில் கொண்டு வந்து இலவச திட்டத்தில் அந்த இடத்த வழங்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் வரக்கூடிய இடத்திற்கு பெயர் தான் பாட்டின் லேண்ட் இப்போது பாட்டின் லேண்டை ஒருவர் விற்பனை செய்ய வராரு கிரையமாக அந்த இடத்தை நான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல அனுபவம் உள்ள வழக்கறிஞர் ஆவண எழுத்தற்ற ஆலோசனை அவங்களுடைய கைடன்ஸ் பெற்றுட்டு அதை முடிவெடுங்க ஏன்னா நார்மலா இருக்கக்கூடிய சொத்துலேயே நம்ம வில்லங்கம் வந்து தெளிவா பார்க்கணும்னு சொல்றோம் ஸோ இந்த மாதிரி பாட்டின் லேண்ட் ப்ராசஸில் வரக்கூடிய சொத்திற்கு வில்லங்கம் ரொம்ப தெளிவாக கூர்மையாக பார்க்க வேண்டும் பாட்டின் லேண்ட் பற்றிய தகவல்களை உங்க கிராமத்தில் உள்ள வருவாய் அலுவலகம் அதாவது கிராம அலுவலகத்தில் உள்ள அடங்கல் ரெக்கார்ட்லையும் நம்ம பார்க்க முடியும் இன்னும் பாட்டின் லேண்ட் பற்றிய முழுமையான தகவல் அதில் உள்ள டிரான்சாக்ஷனை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா உங்க அருகில் உள்ள அனுபவம் உள்ள நல்ல வழக்கறிஞர் ஆவண எழுத்தரை பார்த்து நீங்கள் வந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்